ஹலோ கைஸ், 60 நாள் சேலஞ்சில் இன்றைக்கி 4வது நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ரெஸ்ட் டேன்னு சொல்லியிருந்தேன், ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆகி போச்சு. ஒரு வேலையுமே நடக்கலை, பர்சனல் ஒர்க் மட்டும்தான் போச்சு. ஒரு 5 கிலோமீட்டராவது நடக்கலான்னு பார்த்தேன், பாதிக்கு பாதியாவது முடியலை. 3 கிலோமீட்டர் மட்டும்தான் இது வரைக்கும் முடிஞ்சிருக்குது. நாளைக்கு போகும் போல் அதே ரூட்டில் தான் போகிறேன். ஆனால் கொஞ்சம் ஜாக் பண்ணலாம்னு இருக்கேன். எவ்வளோ தூரம் நாளைக்கு ஜாக் பண்ணுறேன், எவ்வளோ தூரம் நடக்க முடியுங்கிறதையும் பார்ப்போம். அதோட நாளைக்கு அப்பர் பாடி ஒர்க் அவுட் வேறு பண்ணணும். அதையும் ஏற்கனவே போட்ட வீடியோ தான், அதே தான் பண்ண போகிறேன். அதனால் நான் ஜாக் பண்ணுற இடத்துல உள்ளதையும், அதுக்கடுத்து எனக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா நான் நாளைக்கு என்ன ஏதுங்கிறத வீடியோவாக போடுறேன். இதை ஈவினிங்கே எடுக்கணும்னு நினச்சேன் அந்த வீடியோவை. கொஞ்சம் வேலைனால வீடியோ எடுக்க முடியல, அதான் நைட்டு இங்கே பார்க்கில் வந்து உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சொன்ன மாதிரி ஷூ ஒன்று எடுத்திருந்தேன், ஸ்பார்க்ஸ் ப்ராண்டில், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை கட் பண்ணலாம். இந்த ஷூ பார்த்திங்கன்னா பிளாக் வித் ரெட்டு போட்டிருந்தேன். பார்க்க நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரப்பர் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னு நான் போட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை வாங்கும்போது 807 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இப்போவும் அதே விலை தான் இருக்குது, ஆனால் ஒரு ஒரு சைஸ்க்கு ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது. சைஸுக்கும் கலருக்கும் டிஃபர் ஆகுது. லோக்கலில் 600 ரூபாய்க்கு ஷூ வாங்கலாம்னு பார்த்தேன், ஆனால் 600 ரூபாய்க்கு ஷூ வாங்குறத விட அது கூட 200 ரூபா தான் இருக்குது. இதை போட்டு வாங்கலாமன்ட்டு போட்டிருந்தேன். எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு இந்த ஷூவோட கீழ்பகுதியில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ரப்பர் டெக்னாலஜின்னு போட்டிருந்தாங்க. சரி, இது சும்மா பேருக்காக தான் இருக்கும், 800 ரூபா பிராண்டுக்கு வேண்டி தான் இந்த வேல்யூ இருக்கும், இந்த பைசா அப்படின்னு நினச்சேன். நான் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஒர்த்தா. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 4வது நாள் அப்படி போச்சு. நாளைக்கு 5வது நாளாக ஒர்க் அவுட் பண்ணலாம்னு பார்க்குறேன். நாளைக்கு 5வது நாளில் எப்பவும் போல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாக்கிங் ரன்னிங்லாம் போயிட்டு நல்லபடியாக கொண்டு போவோம். அடுத்து மண்டே ரெஸ்ட் டே வைக்கலாமல் ஒரு பிளானில் இருக்கிறேன். என் பிளான் என்னங்கிறதையும் நான் நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால ஒன்றும் முடியலை. நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்களும் இந்த சேலஞ்சில் கலந்துக்கோங்க. இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் டெய்லி பண்ணுறத அதில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு மோட்டிவாக இருக்கும்.
ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து அடுத்தவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக வெளியில் ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு டெலிகிராம் பெட்டராக இருக்கும்ட்டு தான் அதை ஓப்பன் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.